உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். CanNext கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. அபூர்வ சகோதரர்கள் முதல்ல ஒரு கதையை படமாக்கி வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களாமையே. அபூர்வ சகோதரர்கள் என்ன கதை பண்ணாலும் அந்த குள்ள டுவார்ஃப் பண்ணுறதுதான் மெயின். அது கமலஹாசன் ஒரு ஐடியா. அவர் அதுக்கு முன்னால பாலச்சந்திர ஒரு பிக்சரத்துல ஒரு சின்ன சீன் பண்ணார் அவர். ஆமா, அதுல வந்து இது நல்லா இருக்கு சீனு, ஃபுல் லென்த்தா பண்ணலான்னு இருக்க நான் உடனே ஜம்ப் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும் அது, எல்லாம் என்ன பண்ணோம் நாங்கள் ட்ரை பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்தது. எங்க வந்ததோ, அவர் ஹீரோ, ஒரு கேர்ளை லவ் பண்ணுறாரு, இந்த கேர்ளை லவ் பண்ணுறாரு, ரெண்டு பேர். இந்த கேர்ள் யாரோ கல்யாணம் பண்ணிட்டு அவர் போகிறாரு, இந்த கேர்ள் இப்படி போகிறாரு, இவர் தேராதேலேலால கேரோ வந்து போகிறாரு. இது கதை. ஷூட்டிங்கு ஓப்பனிங் கூட ஆச்சு. நான் எது புரியாத ஐயா வந்து எனக்கே வந்து இது கமலஹாசன் ஒரு ஹீரோ, கிளாமர் ஹீரோ, சூப்பர் ஹீரோ, அந்த எல்லாரும் எந்த கேர்ள்ஸ் எல்லாரும் அவரை கல்யாணம் பண்ணுங்கன்னு அவரு இவரை விட்டுட்டு யார் யாரோ கல்யாணம் பண்ணுறோம், இது என்ன கதை டவுட் வந்தது. கம்ப்ளீட்லி கமலா கிரெடிட் ஆர் கமலா, அவர் தான் ப்ரொடியூசர். ஒரு ப்ரொடியூசருக்கு இது இது ஆல்ரெடி ஷூட் பண்ணது அப்படி அப்படி சொல்லிட்டு வேற பண்ணலான்றது ரொம்ப டிஃபிகல்ட் டிசிஷன். அந்த டிசிஷன் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் ஷூட் பண்ணோம், அஞ்சு நாலு ஆள் எடுத்துட்டோம் எடுத்துட்டோம். அப்புறம் என்ன பார்ப்போம், ஓகே தான். அப்போ பஞ்சு அருணாச்சலம் அவரு அவரு ரொம்ப அவரு எல்லாரும் கிளியர் பண்ணி அவர் வந்தார். அவர் கேட்டார், அது பண்ணி அவனுக்கு ஒன் டே டூ டேஸ் டைம் கொடுக்குன்னு சொன்னார். இது ஃபுல்லா சூப்பர், அவனா ஹீரோ. ஆனா அவர் வந்து ஒன்னு இல்லாத இருக்காருன்னு அவர் ஒரு வெஞ்சன்ஸ் ஸ்டோரி பண்ணாக்கா அதுக்கு டபுள் ரோல். கமலஹாசனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய டான்ஸ் சீன்ஸ் எல்லாம் ஒரு ரோலு, இவருக்கு வந்து ரோல் கொடுத்து டபுள் ரோல் பண்ணிட்டு ஒரு ஃபாதர் ஒரு சின்ன சின்ன லைன் பண்ணார். அதில் அளந்து இருந்தார். நாங்கள் கமலஹாசன் சரி டெவலப் கிரேசி மோகன் ஸ்டார்ட் பண்ணார். எல்லாம் பண்ணோம். ஃபாதர் ரோல் ஃபர்ஸ்ட் பிரேம் நசீர் பண்ணணும், உதிரில் ஒரிஜினல் பிரேம் நசீர் ஹெல்த் ஃபாதர் ரோல் கமலஹாசன் எடுத்த. பிரேம் நசீர் அப்புறம் ஹெல்த்து ஒரு போய் மீட் பண்ண ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அப்புறம் கமலஹாசனே அவரே ஃபாதர் ரோல் ஆல்சோ ஹீ பே. ஸோ த்ரீ ரோல்ஸ் ஆச்சு கமலஹாசன் கம்ப்ளீட்டாக. ஸோ இது அப்புறம் நான் கிரேசி மோகன் நான் ஒன்று டைரக்ஷனு, இந்த குள்ள கேரக்டர் அது ஹிட் கேரக்டர், அவர் என்ன பண்ணாலும் கிளாஸ் அடிப்பார் சொல்லப்பார். இது அந்த கேரக்டர் இதே கேரக்டர் இருக்கு, நார்மல் கேரக்டர் அது டோட்டலாக டல் ஆகிற வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். இட் இஸ் வாட் ஹேப்பன் இன் கல்யாண் ராமன். கல்யாண் ராமன்ல டோட்டலா பிரில்லியன்ட் கேரக்டர், இன்னொரு கேரக்டர் யாருக்கே தெரியாது, அப்படியே போச்சு. கல்யாண ராமன் மறுபடியும் வந்து கோஸ்தா வந்தாதான் ஹிட்ரஸ் போச்சு. ஸோ நான் என்ன சொன்னேன், அது வேற கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். கான்சன்ட்ரேஷன் இந்த நார்மல் கேரக்டர் வேற போயிருக்கேன். இந்த நாலு வரல கேரக்டர் ரொம்ப பிரைட்டா பண்ணணும், ஈக்குவலா பண்ணணும். என்ன காமெடி, என்ன என்டர்டெயின்மெண்ட், என்னென்ன இருக்கும், என்ன புரியுது, எல்லாம் பேரலலா இருக்கணும். பேரலல இது நிற்கணும், இல்லை போனா அந்த கேரக்டர் மட்டும் நிற்காது. ஸோ அதனால அந்த பரிவேஷம் அப்படி இருந்தது. கமலஹாசன் பியூட்டிஃபுல் ஆக்டிங், அதம் அண்ட் மனோரமா இதில் ஜாயின் ஆகி அது சூப்பர் பேலன்ஸ் ஆச்சு. இதுதான் அகெயின் கிரியேட்டிவ், அட் டைம்ஸ் அது வரும், அட் டைம்ஸ் அது வராது. அபூர்வ சகோதரர்கள் படத்துல நாகேஷ் வில்லனாக போடலாம் அப்படின்ற எண்ணம் எங்க உங்களுக்கு பிறந்தது? ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஜீனியஸ் சார் நாகேஷ், ஜீனியஸ். அவருக்கு வேர்ல்டு ஆக்டர்ஸ் காமெடியன்ஸ்ல என்ன, என் மகளிர் மட்டும் போல அவரு டெட் பாடியா நடிச்சாரு.
அதோட அது ஸ்ட்ரேஞ்சஸ்ட் இங்கே விதன் எல்லாம் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவார் இது நாட் பாசிபிள். அப்படின்னா காமெடி இமேஜ் இருக்கிற ஒரு ஆள் இப்படி ஒரு டோட்டல் ஹார்ஷ் வில்லன் அது அது ப்ரொஜெக்ட் பண்ணார். அங்கெல்லாம் டைரக்ட் பண்ணுறோம், ஸ்கிரிப்ட் எழுதுறோம், எல்லாம் பண்ணணும். அங்கே ஆள் பண்ணணும், பண்ணாக்க தானே இதெல்லாம் கேப்சர் பண்ணணும். அதுதான் கிரெடிட் முதல்ல இருந்து இப்போ கூட என்னாக ஃபார்முலா ஒரு அம்பரீஷ் பூரி ஒரு இது ஒரு வேலைன்றக்கா அதுக்கு சான்சஸ் ஆஃப் சக்சஸ் ஓன்லி 20% 80% யூஸ்வலாக இருந்தாக்க கதையை இப்போ எடுத்தா யூஸ்வலாக இருந்தா டிஃப்ரெண்டாக இருந்தாக்க 50-50 100% எப்போ கிடையாது. அது 20-80 அது ஃபெயிலியர் 80 இது ஃபெயிலியர் 50 தான் டிஃப்ரெண்டாக இருந்தாக்க. ஸோ ஒரு ரெகுலர் அம்ரீஷ் பூரி போட்டிருந்தாக்க அது ஃபெயிலியர் சான்ஸ் ஜாஸ்தி. ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ண ஃபெயில் ஆகலாம் பட் சக்சஸ் சான்ஸ் ஜாஸ்தி. எப்போ எனிதிங் டிஃப்ரெண்ட் ஏன்னா 150 rupees டிக்கெட் வாங்குறோம் அதே இருக்கு அதே டென் பாட்டு அதே ஃபைட்டு அதே சுமோசால மேலே போகிறது அதே அதுக்கு டிஷன் டிஷோனாக்க ஏன் போகணும் 150 rupees பே பண்ணி ஏன் தியேட்டருக்கு போகணும். ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு அங்கே இதில் இருக்கு அதில் இல்லை இதில் இருக்கு நான் காமிக்கணும் காமிச்சா தான் வரும் எல்லாமே ஏன் வரணும் நமக்கு என்ன ரைட் இருக்கு அவர் வாங்க சொல்கிறது. நீங்கள் கமல்ஹாசனுக்காக பண்ண படத்தில் இன்னொரு வித்தியாசமான படம் மகளிர் மட்டும். எல்லாம் ஒரே மகளை மட்டும் இல்லை மகளிர் மட்டும் அது 95 மகளிர் மட்டும் அது கமல்ஹாசன் அவர் வித்தவுட் ஆக்டிங் கடைசியில் ஒரே சீனில் வருவார் டோட்டலாக அது வந்து 3 girls ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு டிலைட்ஃபுல் இன்வால்மெண்ட் அது ரொம்ப நல்ல படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. மகளிர் மட்டும் மைக்கேல் மதன காமராஜன் ஆகிய படங்களில் ஊர்வசியோட பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். மைக்கேல் மதன காமராஜன் கோஸ் கதையெல்லாம் அப்படி ஆல்ரெடி ஒரு பாகிஸ்தானி பிக்சர் அதை அடாப்ட் பண்ணி பண்ணோம் அதில் 4 characters இருக்கு 4 characters கமல்ஹாசன் மேக்ஸிமம் அவர் டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன்ஸ் பண்ணார் தேர் நோ டவுட் அட். ஆனால் அந்த காம்பினேஷன்லேயே நான் என்ன ஃபர்ஸ்ட் ஆஸ் அ டைரக்டர் எல்லோரும் பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட் நாகேஷ் ஊர்வசி எஸ் என் லட்சுமி அவர் சூப்பர் எல்லாம் அப்படியெல்லாம் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் இருக்காரு சீன் கொடுத்தா பண்ணுவார். பட் எனக்கு என்னன்னா ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் எனக்கு தோஞ்சது இது அவர் கிளைமேக்ஸ் அட் டைம்ஸ் எல்லாரும் ஒரே டைப்பில் இருப்பார் ஒரே ட்ரெஸ்ல இருக்காரு எல்லா டைப் ஏதாரும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்ததுனாக்கா இந்த பிக்சர் ஃபுல்லாக கன்ஃபியூஷன் எல்லாம் கிளியராக இருந்தாக்கா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவார் இட்ஸ் எ ஹிட் கரெக்ட். இது ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக இது எனக்கு மாயாபாரதோட ட்ரைனிங் கட்டத்துக்கு தான் மாயா கட்டத்தில் அங்கிருந்து ட்ரைனிங் எனக்கு கன்ஃபியூஷன் இல்லாத யார் சாமித்திரி யார் கட்டத்துக்குச்சா அங்கிருந்து எனக்கு ட்ரைனிங். ஸோ 4 characters ஒன்று கிளாரிட்டி ஃபுல் கிளாரிட்டி டிஃப்ரென்ஸு கிளியராக இருக்கும் அது ஷார்ட் டிவிஷனில் கிளியராக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் கமல்ஹாசன் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன் பண்ணார். ஸோ அதே ஒரு டேரக்டர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் அப்படி இப்படி எல்லாம் எடுத்து எடிட் பண்ணாக்கா கன்ஃபியூஷன் வந்தாக்க ஃப்ளாப் பிக்சர் ஹிட்டனாக்கா கன்ஃபியூஷன் மோஸ்ட் என்ஜாய்மெண்ட் பிக்சர் கன்ஃபியூஷன் இருக்காரு. அதுக்கு முன்னாலே ஆஃப்டர் பாக்யராஜா பிக்சர் ஆஃப்டர் ராஜ்குமார் அவர் பிக்சர் ஹைரன் அவர் நடித்தார் அவர் ஊர்வசி அப்படின்னா ஒரு சிரவண பத்துன்னுட்டு இங்கே வரும்போது ரொம்ப அதில் கேரக்டர் அதில் ஜஸ்ட் ஹீரோயின் கிரியேட் பண்ணும் இதே கேரக்டர்ஸ் மகளிர் மட்டும் ஒரு கேரக்டர் அதில் ஒரு கேரக்டர் கேரக்டர் ப்ரொஜெக்ஷன் தான் ரொம்ப ஜென்யூன் லைஃப் லைஃப் உங்களுக்கு ஆக்டிங் உங்களுக்கு தெரியாது அது ஒரு லிவிங் அப்படியே ஒரு ஆள் இருக்கிற போல் இருக்கும் லைஃப் அதுதான் இம்பார்ட்டன்ட். தெலுங்கில் வந்து என் டி ராமராவ் நாகேஸ்வர ராவ் ரெண்டு பேரோடும் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க அவர் டிசிப்ளின் அப்போ என் டி ராமராவ் சன் பாலகிருஷ்ணா அவர் ஆதித்யா ஆதித்யா திரிசேனி டைம் மிஷின் பிக்சர் அவர் ரொம்ப என்டர்பிரைசிங் டக்கனு ஏதோ டிஃப்ரெண்டாக இருந்தாக்க தேவம் ஃபஸ்ட்டு டைம் மிஷின் பிக்சர் இந்தியாவிலே நான் எடுத்தது அப்புறம் எல்லாம் நிறைய டைம் ட்ராவல் எடுத்தார். அப்புறம் பைரோத்யமம் பைரோத்யமம்னு ஃபோக்லோர் பிக்சர் அப்போது வாயினி ஸ்டுடியோஸ் பிக்சர்ஸ் அது அதில் ஒரு டோட்டல் குரூப் ஏறிட்டு எல்லாம் ஹஞ்ச்பேக் போல
ஒரு கேரக்டர் இருக்கு, அதை அவர் அது அந்த பார்ட் பண்ணணும்னு சொன்னேன். அவர் உடனே ஜம்ப் பண்ணார். அவர் அப்பா அப்படி தான் அப்ளை பண்ணுவார், அவர் ஃபாதர். பட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அவரையோ கிளாமர் ஆக்டர் ஹீரோ அப்படிலாம் வேண்டாம், அதெல்லாம் கெட்டு போகணும்னு அதெல்லாம் கேட்கல. அதே பண்ணிட்டு போனார், அதே பெரிய ஹிட் ஆச்சு கம்ப்ளீட். அப்படியே அவருடைய பண்ணி ராஜேந்தர் பிரசாத், அப்படியே ராஜ் குமார், அந்த கமலஹாசனுடைய பேஷன் படம் வந்து புஷ்பக்கு, அது பாம்பேல ரிலீஸ் போகும்போது ராஜேந்திர குமார் பார்த்து, ஏன்னா ஒரு பிக்சர் டைரக்ட் பண்ணார், அதுக்கு மாதுரி தீக்ஷத் டைரக்டர் பண்ணி அவர் ஹிந்தி படம் இதோ பண்ணேன். அது நிறையா இந்த புஷ்பக் விமானம் ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு? ராஜபார்வை பண்ணப்பவே அந்த ஐடியா இருந்தது, வித்தவுட் டைலாக் ஒரு டைன் அப்படி இல்லை கம்ப்ளீட் ஆகி. அது கமலஹாசன்கிட்ட அவர் அனந்து ரொம்ப அது என்ன என்ன சொன்னார். பட் அப்போ அந்த ப்ரொடக்ஷன் பண்ணல. அப்புறம் நிறையா அப்புறம் இப்போ கதையை டெவலப் பண்ண வச்சேன். கமலஹாசன் அவர் நல்லா இருக்குது நல்லா இருக்கு சொல்கிறாரு. பட் நான் கேட்கல, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம், எதுக்கு பண்ணது தெரியும். கேள்வி பிரசாத் அவர் நிறையா பேர், நிறைய பேருக்கு நிறைய ஆளுக்கிட்டு சொன்னேன் கதையை. பட்டு தெரியும் இல்லையா என்னமோ. ஆனால் ஒரு நாள் சிங்கார் நாகராஜன் ஒரு ஆள், அவருக்கு பிக்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, எப்போ ப்ரொடியூஸ் பண்ணல, அவர் ஏதாவது ஃபாரின் டூர்ஸ் பண்ணிருக்காரு. அவருக்கு சொன்னேன், அவரோட நான் பிக்சர் ப்ரொடியூஸ் பண்ணேன்னு சொன்னார். நான் டவுட் பண்ணேன் இவர் என்ன பண்ணுறது. பட் கடைசியில் அவர் எப்படி பண்ணாரோ, அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு இன்னொரு ப்ரொடியூசர் பண்ணியிருக்க மாட்டான்ற லெவலில் பண்ணார் சிங்காராய். அது ஒன்றே பிக்சர் பண்ணார். அப்புறம் அவர் பண்ண, அப்புறம் அவர் ராஜ்குமார் அவர் சம்பந்தம் ஆனார், அவர் சன் ஹீரோ அவர் டாக்டர் கொடுத்தாரு. அப்புறம் இப்போ இல்லை அவர். பட் புஷ்பக் புஷ்பக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்த இங்கே பிறந்தாரான்னு ஒரு டவுட் வருது எனக்கு. அப்படி யாரு நான் முதல்ல கேள்வி சொன்னாரே ஒரு நடக்கும்னு உங்களுக்கு, அது நடக்காது. எது நடக்காதுன்னு சொல்லி அது நடக்கும், அது புஷ்பக்கில் நடக்குது. ஓ இங்கே நடக்கும் அங்கே நடக்கும் நடக்கும் நிறைய பேருக்கு அங்கே நடக்கல. பட் சிங்கார் நகர் நடக்காதுன்னு நினச்சேன். அந்த நினச்சு புஷ்பக் பார்ட் டூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஐயா ஒரு ஒரு சார் அது கம்பேர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஐபோச்சு. இப்போ ஒரு மியூசிக்கல் பண்ணணும்னு இருக்கு ஆப்போசிட், அது பண்ணக்கூடாது. புஷ்பக் ஐபோச்சு, மறுபடியும் என்ன அது அது எதே கமே சீக்வலுக்கு அது அப்படியே வேண்டாம். பண்ணோன்னாக்கா டோட்டலி டிஃப்ரெண்ட், ஒரு மியூசிக்கல் டோட்டல் மியூசிக்கல் பண்ணணும். ஸ்கிரிப்டாக ரெடியாக இருக்கு, பார்த்துட்டு இருக்கிறேன். சிங்கார் நாகராஜ் போய் ஒருத்தர் வரணும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. கமலஹாசனோட இத்தனை படம் பணியாற்றி இருக்கீங்க, ரஜினிகாந்த் படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரலையா? அது என்னவோ அது அதுதான் இல்லை. ஒரு சார் விஜயா வாஹினி ஸ்டுடியோஸ் பேனருக்கு ஒரு பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒரு 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 பேசினார், அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், ஒரு ஃபோக்லர். அது எதுக்கோ அது இட்ஸ் நாட் டேக்கன் ஷேப். அப்போ ரஜினியை சந்திச்சு பேசுனீங்களா அதை பற்றி? ஆமாம், அப்போ பேசினா பிறகு ரஜினிகாந்த் இல்லை அது எதுக்கோ இட் இட் நாட் டேக்கம். இதுக்காக எதுவும் தெரியல. ப்ரொடியூசர்ஸ் ஒரு பேசினாரு, அவரு நான் அவர்கிட்ட பேசினேன். எவ்வளோ ஆச்சு? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு பல லாங்குவேஜில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்ததாக ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு படம் பண்ணுறது? இல்லை எனக்கு எதாவது எல்லா லாங்குவேஜ் எதாக்கா ஒர்க்கு, லாங்குவேஜ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் திங். நான் பண்ணுற ஒர்க்கு தான் இம்பார்ட்டண்ட். ராஜ்குமார் அவர் பிக்சர் பண்ணாலும், பாலகிருஷ்ணன் தெலுங்கு பிக்சர் பண்ணாலும், கமலஹாசனோட இது பண்ணாலும், மலையாளம் பிக்சரும் ஹிந்தி நான் பண்ணுற ஒர்க்கு தான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அது எந்த லாங்குவேஜ் கொஸ்டின் அல்ல எனக்கு. எவ்ரி திங் இஸ் நான் அந்த ஹாப்பினஸ் வந்து நான் ஒர்க் பண்ண மாட்டேன். ஒரு இது மெக்கானிக்கலாக ஒரு பிக்சர் இருக்கு, ஒரு நல்லா இருக்கு, ஒரு ரீமேக் இருக்கு, இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணலாம் ஒரு கரியர், அது எனக்கு எப்பவும் பிடிக்கல. எதுக்கு அது ஹாப்பியாக இருக்கணும், லைஃப் தானே இது ரெண்டு. ஒரு ப்ரொஃபஷன், ஒரு வீடு, வீட்டில் ஹாப்பியாக இருக்கணும், ப்ரொஃபஷனில் ஹாப்பியாக இருக்கணும், ரெண்டு. அதுக்கு ஃபுல் அதுதான் இம்பார்ட்டண்ட். வீட்டில் பார்த்தக்குள்ள பசங்கள் வைஃபு என்ன நெக்ஸ்ட் கெரியர்னா அது என்ன கனெக்ஷன்னா அது பேசுறது. இங்கே வந்தாக்க ஸ்கிரிப்டு, கிரியேட்டிவிட்டி, சம்திங் என்ஜாய் பண்ணணும். இல்லைப்போ மெக்கானிக்கலாக அவர் இந்த ஷார்ட் எடுத்து அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்கோ, இது எவ்வளோ கொடுக்குறீங்கோ, இதா இதா லைஃப், இது லைஃப் அல்ல.
நீங்கள் 60 ஆண்டுகளாக சினிமா உலகத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ முதல்ல பார்த்த சினிமாவுக்கும் இப்போ உள்ள சினிமாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறதா நினைக்கிறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. கமல்ஹாசனோட எப்போ பேசினீங்க சமீபத்தில்? ரீசன்ட் ஆல்சோ. ஏதோ ஒரு சினிமா எதை நோக்கி ட்ராவல் பண்ணணும் நினைக்கிறீங்க நீங்கள் பரதரா? ஓ, எனக்கு வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.